சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா என்னன்னு பார்க்கலாங்க. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது தான் சொல்லிசை அளபடை. செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. சரி, அந்த பெயர் சொல் எச்ச சொல்லா எப்படி திரிந்து அளபெடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, கொடுத்துருக்காங்க. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உளேன். சரிங்களா, இதுல பாத்தீங்கன்னா உரநசையி இதை பிரிச்சோம்னா நசை அப்படின்னு சொல்லலாம். நசைனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். இதுல விரும்பி அப்படின்னு பொருள் தர்றதுக்காக நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. இதுல பெயர் சொல் வினை அடையாளமா மாறி இருக்கு. சரிங்களா, செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லா திரிஞ்சு அளபெடுக்குது. இதுல அதுதான் சொல்லிசை அளபடை. எப்படி தெரியுது பாருங்க. உரநசையி உள்ளம் துணையாக சென்றார் வரநசையி இன்னும் உள்ளேன். சரிங்களா, இதுல நசை அப்படிங்கிறதுனா விருப்பம் அப்படின்னு அர்த்தம். நசைனா விருப்பம், அது விரும்பி அப்படின்னு பொருள் தரணும். அதுக்காக என்ன பண்ணிருக்குன்னா நசையி அப்படின்னு அளபெடுத்திருக்கு. இதுல பெயர் சொல் வினை அடையாளமா மாறியது. இதுதான் பாத்தீங்கன்னா சொல்லிசை அளபெடை. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.